அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். பகல்ல மீன் கிடைக்காது, போதாக்குறைக்கு நேற்று தான் இரவு முழுசும் பிரயாசப்பட்டிருக்கிறோம், மீன் என்ன செய்யல, கிடைக்கல. பாருங்களேன், மீன் கிடைக்காததுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். ஒரு சீசன் நம்ம ஊர்ல கூட மீன்பிடி தடை காலம்னு ஒரு காலம் வச்சிருக்காங்கல்ல, எதுக்காக, அந்த காலத்துல பெருசா மீன்கள் என்ன செய்யாது, கிடைக்காது. அப்படியே அவங்க பிடிச்சாலும் குட்டி குட்டியா தான் என்ன செய்யும், கிடைக்கும். அதனால தான் ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த காலத்துல மீன் பிடிக்க கூடாது, ஏன்னா குட்டியா இருக்க மீனெல்லாம் வளரட்டும், பெருசாகட்டும், அதுக்கப்புறம் நீங்க மீனை பிடிங்க. மீன் இல்லை கிடைக்கலங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இந்த பேதருக்கும் பல காரணம் தெரியும், மூளை அறிவில் அந்த எல்லா காரணங்களும் வந்து போகுது. அந்த ஒரு காரணம், இந்த ஒரு காரணம், இந்த ஒரு காரணம், அதனால மீன் கிடைக்கல. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, உனக்கு மீன் கிடைக்கும். அதைத்தான் பேதுருவும் சொல்கிறாரு, உம்முடைய வார்த்தையின்படியே. எனக்கு 1000 காரணம் தெரியும் ஏன் மீன் கிடைக்கிறேன்னு, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். கிறிஸ்துவின் வார்த்தையை எத்தனை பேர் பற்றி கொள்றீங்க? அவருடைய வார்த்தையை நம்ம பற்றி கொண்டோம்னா அந்த வார்த்தையின் வழியாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு வசனத்தில் போடப்பட்டிருக்கு. இதை இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படியா போடப்பட்டிருக்கு, ஃபார் நோ வேர்ட் ஃப்ரம் காட் வில் எவர் ஃபெயில். தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் தோற்று போகாது, நிறைவேறாமல் போகாது. அந்த விசுவாசமாய் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுங்க, பற்றி கொள்ளுங்க, பிடித்துக் கொள்ளுங்க.